மாவு தீந்து போச்சு, என்ன சமைக்கட்டும்? உப்புமா நூடுல்ஸ்மா. என் முடாட்டி நான் சொல்றதுதாங்கப்பா, நீ உப்புமா செய்டி. பு, நாளைக்கே கல்யாணம் பண்றோம், நாளானைக்கு நீ எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தர. சரி, ஓகே. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அவனே வந்து செஞ்சு சாப்பிடுங்கடா. என்னது தாவா? சுசிலா, சுசிலா. என்னங்க? உன் பையனை லேப்டாப் ஆஃப் பண்ண சொல்லிடி, டிவியில படம் விட்டு விட்டு வருது. ஏண்டா நீ தான் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணேண்டா. மா, நான் என்ன சும்மாவா இருக்கேன், ஆன்லைன்ல மன்சூர் சார் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேம்மா. மார்க் வரல நான் மட்டும் திட்ட தெரியுதுல, பசங்களை படிக்க விடுங்க. டிவி லேப்டாப்லாம் என் காசுல வாங்கினது, என் இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆன் பண்ணுங்க பாப்போம். என்னன்னு மாத்தி தொலையண்டி. ஆன் பண்ணவே தெரில, இதுல ஆன்லைன்ல பண்ணலாம். அவனுக்கு எவ்வளவு எகத்தாளம் பாத்தியா? இப்ப லேப்டாப்பை ஆப் பண்ணுவனா மாட்டானா? மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் போறதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன். எப்படி இது? அதுக்கெல்லாம் அறிவு வேணும். என்னடி சொல்ற? அது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்கு நானும் ஒரு காரணம். நீ என்ன காரணம்? அன்னைக்கு மீன் பொரிச்சல. ஆமா, அது நான் போயிட்டு வரேம்மா. சரி, இதுல சாப்பாடு வச்சிருக்கேன், இந்தா மத்தியானம் சாப்பிட்டு. சாம்பார் சாதம் தாண்டி. மத்தியானம் மீன் வறுத்த வாடை வந்துச்சு. ஏய், ரெண்டு மீன் தான் இருக்குது, அப்பாவுக்கும் தம்பிக்கு வேணும். அவங்க வெளியில போற ஆம்பளை இல்லையம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. அதுல பொரியல் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. என்ன என் செல்ல குட்டி, இல்ல நல்ல பிள்ளையா, பத்திரமா போயிட்டு வா. சரியா என் செல்லம். அடிப்பாவி, அவ்வளவு பெரிய சண்டைக்கு நீ தான் காரணமா? நான் என்ன பண்றது? அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து மீன் கேட்டேன், நீ பிள்ளைக்கு வேணும் புருஷனுக்கு வேணும் எடுத்து வச்சுக்கிட்ட. அப்ப நான் என்ன பண்றது? கோவம் வந்துச்சு, அதான் ஆட்டையே போட்டேன். திருட்டு புத்தி,